ஒரு ஊர்ல சந்தோஷ் அப்படிங்கற ஒரு வாலிபன் இருந்தான். அவன் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பிச்சைக்காரன் அவன் கிட்ட பிச்சை கேட்டான். சந்தோஷ் அவன் மேல இறக்கப்பட்டு அவனுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டான். இப்படி தினந்தோறும் அப்படி நடந்துக்கிட்டு இருந்துச்சு. சந்தோஷ் வழக்கம் போல அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு போவான். இப்படி ஒரு நாள் ராத்திரி சந்தோஷ் வெளிய போயிட்டு இருக்கும்போது தன்னோட வீட்டு முன்னாடி அதே பிச்சைக்காரர் உட்கார்ந்திருந்தார். ஆனா அவரு பிச்சை மட்டும் கேட்கல. அவர் கேக்குறதுக்கு முன்னாடியே சந்தோஷ் அவருக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்பி போயிட்டான். மறுநாள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது சந்தோஷுக்கு முன்னாடி அதே பிச்சைக்காரர் திரும்ப உட்கார்ந்திருந்தாரு. பிச்சைக்காரரும் சந்தோஷ பார்த்தாரு, ஆனா தர்மம் செய்யுங்க அப்படின்னு மட்டும் கேக்கல. அப்போ சந்தோஷ், என்னாச்சு உங்களுக்கு, என்ன பார்த்து தர்மம் கேட்கவே மாட்டேங்கிறீங்க? நீங்க கேக்கலனாலும் நான் கொடுத்துட்டு இருக்கல்ல? அப்படிலாம் இல்ல, நான் உங்களை மட்டும் இல்ல, இனி யாருக்கிட்டையும் கேட்கவே மாட்டேன். ஏன்னா தினம் நைட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு சாப்பிட சாப்பாடும் குடிக்க தண்ணியும் கொடுத்துக்கிட்டு போறா. அந்த பொண்ணு என்கிட்ட, இனிமே நீங்க யாருக்கிட்டையும் பிச்சை கேட்காம இருந்தாதான் நான் உங்களுக்கு உதவி செய்வேன்னு சொன்னா. அதனாலதான் நான் யாருக்கிட்டையும் பிச்சை கேட்க மாட்டேன். எனக்கு வீடோ மனையோ இல்ல, நான் யாரு வீட்டு வாசல்ல இருந்தாலும் என்ன துரத்திருவாங்க. நீ பாக்க நல்லவனா இருந்ததுனாலதான் உன் வீட்டு வாசல்ல வந்து இப்படி உட்கார்ந்துருக்க. தப்புனா என்ன மன்னிச்சுடு. அத கேட்ட சந்தோஷ், நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். என் வீட்டுக்கிட்ட நீங்க எப்ப வேணா எப்படி வேணா இருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மனசுல, இந்த காலத்துல இவ்வளவு நல்ல மனுஷங்களும் இருக்காங்களா, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனா. அன்னைக்கு ராத்திரி கூட சந்தோஷ் வீட்டு முன்னாடி இருந்த பிச்சைக்காரருக்கு அந்த பொண்ணு வந்து, தாத்தா இந்தாங்க இன்னைக்கும் சாப்பாடு கொண்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்க. இந்தாங்க காசு, நாளைக்கு காலையில கூட ஏதாவது வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போயிட்டான். இது எல்லாத்தையும் சந்தோஷ் பாத்துட்டே இருந்தான். எப்படியாவது அந்த பொண்ணு கிட்ட பேசணும்னு அந்த பொண்ணு பின்னாடியே நடந்து போனான். எங்க ஒரு நிமிஷம் நிக்கிறீங்களா, நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் நில்லுங்க, உங்களதான் அப்படின்னு பின்னாடி போனான். ஆனா அந்த பொண்ணு அவன் பேச்ச காதலியே கேக்கல. அப்போ திடீர்னு அந்த பொண்ணு மாயமா மறைஞ்சு போயிடுச்சு. அட என்னது இது, அந்த பொண்ணு எங்க போச்சு அப்படின்னு அங்கேயும் எங்கேயும் பார்த்தான் சந்தோஷ். ஆனா அந்த பொண்ணு இருந்த இடமே தெரியாம போச்சு. வீட்டுக்கு திரும்ப வந்து, என்ன ஆனாலும் சரி நாளைக்கு அந்த பொண்ணு கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு நினைச்சான். அதுக்கு மறுநாள் அந்த பொண்ணு மறுபடியும் அங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து கிளம்பும் போது சந்தோஷ் பக்கத்துல இருந்து பார்த்தான். இந்த பொண்ணு யாரு, எங்க இருந்து இந்த பொண்ணு வரா அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடியே போனா. அந்த பொண்ணு நேரா சுடுகாட்டுக்கு போய் பேயா மாறி அதோட சமாதிக்குள்ள போச்சு. அத பார்த்த சந்தோஷ் ஆச்சரியப்பட்டு, அடடா அந்த தாத்தாக்கு உதவி செய்யறது ஒரு பேயா. ஆனா உண்மைய சொல்லணும்னா இந்த பேய் நல்லதுதான் பண்ணுது. நாளைக்கு மறுபடியும் வரும்ல, என்ன ஆனாலும் சரி இந்த பேய் கிட்ட நம்ம பேசி ஆகணும் அப்படின்னு வீட்டுக்கு போய் அந்த பிச்சைக்காரர்கிட்ட, நாளைக்கு அந்த பொண்ணு வர்ற சமயத்துல என் வீட்டுக்குள்ள வாங்க, உங்களுக்கு பதில் நான் உட்கார்றேன். ஏன் எதுக்குன்னு மட்டும் என்கிட்ட கேட்காதீங்க, தயவு செஞ்சு எனக்கு இந்த உதவியை மட்டும் செய்யுங்க. அதுக்கு அந்த பிச்சைக்காரர் சரின்னு சொன்னாரு. மறுநாள் சந்தோஷ் பிச்சைக்காரர் மாதிரி அந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருந்தான். அப்போ அந்த பேய் சாப்பாடு கொண்டு வந்து கொடுத்துட்டு, தாத்தா இந்தாங்க சாப்பாடு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுச்சு. அப்ப சந்தோஷ், எனக்கு எதுவும் வேண்டாம், பேய் கொடுக்கற சாப்பாடு எனக்கு வேண்டாம். நீ என்ன ஏதோ மாயம் பண்ணி என்ன சாகடிக்கலான்னு நினைக்கிற, நீ யாருங்கிற உண்மை எனக்கு தெரியும். அதுக்கு அந்த பொண்ணு, நீங்க எதை பத்தி பேசுறீங்கன்னே எனக்கு புரியல, தயவு செஞ்சு சாப்பாடு எடுத்துக்கோங்க, நான் கிளம்பணும். உன் நிஜ ரூபம் என்னன்றது எனக்கு காட்டினேனாதான் அதை எடுத்துப்ப. அப்ப அந்த பொண்ணு அழுதுகிட்டே பேயா மாறி, நான் யாருக்கும் எந்த தீமையும் செய்ய மாட்டேன், நான் ஒரு அனாதை, நான் பசியோட இருக்கும் போது எனக்கு யாருமே சாப்பாடு தரல, எல்லாரும் என்ன பாரமாதான் பார்த்தாங்க, ஏதோ என்னால முடிஞ்ச உதவிய இப்ப நான் செஞ்சுகிட்டு இருக்கேன். நான் வாழும்போது ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழறத விட செத்தாலே போதும்னு செத்தேன். அதனாலதான் பசியா இருக்க எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுகிட்டு இருக்கேன், உன்னையும் சேர்த்து அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அப்ப சந்தோஷ், அழாதீங்க, நான் அந்த வீட்டு ஓனர், நான் பிச்சைக்காரன் கிடையாது. நீங்க தினமும் உதவி செய்யற பிச்சைக்கார தாத்தா வீட்டுல இருக்காரு. நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் இப்படி பண்ணினேன், என்ன மன்னிச்சிடுங்க. அதுக்கு அந்த பேயி, ஆனா நான் பேயிங்கிற விஷயத்த யாருக்கிட்டயும் சொல்லாதீங்க, ஏன்னா அந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா என்கிட்ட யாரும் உணவு வாங்கி சாப்பிட மாட்டாங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும், அப்படி செய்யாதீங்க. அதுக்கு சந்தோஷ், சரிங்க, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இதை யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்.
அதுக்கு அந்த பேய் சந்தோஷமா சிரிச்சு சாப்பாடை தாத்தாக்கு கொடுக்க சொல்லி அங்கிருந்து மாயமாயிட்டா. அதுக்கப்புறம் சந்தோஷ் வீட்டுக்குள்ள போய் அந்த தாத்தாக்கு சாப்பாடை கொடுத்து, நான் ஏன் இதை செஞ்சேன்னா உண்மையிலேயே நல்ல மனசு இருக்கிற அந்த பொண்ணு யாருன்னு தெரிஞ்சுக்கதான் பண்ண, அவ உங்களுக்காகவே இந்த சாப்பாட்டை கொடுத்தா அப்படின்னு சொன்னான். அவரு சாப்பாடோட வெளியில போய் சாப்பிட்டாரு. அந்த மாதிரி தினமும் அந்த பேய் அங்க வந்து அவருக்கு சாப்பாடு கொடுத்து அங்க இருந்து கிளம்பி போச்சு. மனுஷங்க செய்யாத வேலைய இந்த பேய் செஞ்சது. நம்ம கூட ஏழைகளுக்கு இந்த மாதிரி உதவி செய்யலாம். ஒரு அர்த்த ராத்திரி சமயம் ஒரு பேய் வந்து மாதவன் கிட்ட வந்து, தம்பி தம்பி எழுந்திரி அப்படின்னு எழுப்புச்சு. அத பார்த்து மாதவன் பயந்து போயிட்டான். என்ன நடந்ததுங்கறத பாக்கலாம். சுமதிக்கு மாதவன் ஆதவன்ற ரெண்டு பசங்க இருந்தாங்க. அவங்க பணக்கார குடும்பம். ஆனா சுமதிக்கு ஒரே கவலை. அது என்னன்னா, ஆதவன் குழந்தைத்தனமா இருப்பான். எவ்வளவு வயசானாலும் அவனை அவன் பாத்துக்க மாட்டான். ஒரு நாள் சுமதி உட்கார்ந்து அவளுக்குள்ளேயே, நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, எனக்கு ஏதாவது ஒன்னு ஆயிடுச்சுன்னா இவங்களை யார் பாத்துப்பாங்க? மாதவன் சொன்னா ஆதவன் கேட்க மாட்டான். அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலானா வரவ ஆதவனை நல்லா பாத்துப்பால அப்படின்னு மாதவன் கிட்ட பேசி அவனோட சம்மதத்தோட அவனுக்கு கல்பனா அப்படிங்கிற பொண்ணு கூட கல்யாணம் பண்ணாங்க. ரொம்ப குறைஞ்ச காலகட்டத்திலேயே கல்பனா குடும்பத்தோட ஒன்றி போயிட்டான். உடனே சுமதிக்கு உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு. ஆனா ஆதவனுக்கு மட்டும் அது தெரியல. அம்மா எனக்கு ரொம்ப பசியா இருக்கு, கொஞ்சம் சாப்பாடு போடு அப்படின்னு கேட்டான். அத கேட்டு சுமதி எழுந்திருச்சுட்டா. உடம்பு சரியில்லைனா கூட அவனுக்கு சாதம் ஊட்டி விட்டான். ஆதவன் சாப்பிட்டு முடிச்சதும் அம்மா மடியிலேயே அப்படியே படுத்துக்கிட்டான். சுமதி ஆதவனை பத்தி நினைச்சு நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டான். மறுநாளே சுமதி கல்பனாவையும் மாதவனையும் கூப்பிட்டு அவங்க கிட்ட, மாதவா கல்பனா, என்னோட உடம்பு நாளுக்கு நாள் மோசமாயிட்டு இருக்கு. நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் ஆதவனை நல்லா பாத்துட்டு இருந்தேன். எனக்கு அப்புறம் நீங்க தான் அவனுக்கு அம்மா அப்பாவா இருந்து பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி அழுதா. அம்மா நீ அப்படியெல்லாம் பேசாத, உனக்கு ஒண்ணும் இல்ல. என் கல்யாணத்தை பார்த்த உன்னோட பேர பசங்களை பார்த்து சந்தோஷமா இருப்பம்மா. அவ்வளவு நாள் இருப்ப நானு தெரியல. நீங்க ஆதவனை மட்டும் நல்லா பாத்துக்கோங்க. அம்மா நீ ஒண்ணு கவலைப்படாத, நான் ஆதவனை நல்லா பாத்துக்கிறம்மா. ஆமா அத்த, நீங்க கவலைப்படாதீங்க, நான் இருக்கல்ல. நீங்க கொஞ்ச நேரம் எதை பத்தியும் யோசிக்காம நல்லா ஓய்வெடுங்க அப்படின்னு சொல்லி அங்கிருந்து போயிட்டாங்க. அவங்க சொன்னதை கேட்டதும் அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. இனிமே எந்த பயமும் இல்லைன்னு நினைச்சான். ஆனா அன்னைக்கு ராத்திரியே மாதவனும் கல்பனாவும் பேசுறத அவ கேட்டுட்டான். என்னங்க, உங்க அம்மானா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் போல, அவங்கள நல்லா பாத்துக்கிறீங்க. பிடிக்குமா, அது சரி. என்னோட முதல கண்ணீரை பார்த்து நீ அப்படி நினைக்கிறதுல உன் தப்பு ஒண்ணும் இல்ல. என்னங்க இப்படி பேசுறீங்க? அடியே முட்டாள், நான் அப்படி நடந்துகிட்டது அவங்க மேல இருக்க அன்புனால இல்ல. இந்த ஆஸ்தி முழுக்க அவங்க பேர்லதான் இருக்கு. நான் ஏதாவது தகராறு பண்ணா அவங்க கோவப்பட்டு இந்த ஆஸ்தி அநாத ஆசிரமத்துக்கு எழுதிட்டா அப்புறம் நம்ம ரெண்டு பேரும் கைய ஏந்தி பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அப்படியா? அப்போ உங்க அம்மா பேர்ல இருக்கிற சொத்தை உங்க பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம்ல? செய்யணும் தான், அது தானாவே நடக்கும். எப்படின்னா அம்மாவ நேர மேல அனுப்பிட்டா. என்னங்க அப்படின்னு வாய பொழுந்து பார்த்தா. நீ ஒண்ணும் கவலைப்படாத, இப்போ அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை. திடீர்னு படுத்த படுக்கை ஆயிட்டா அவங்கள பாத்துக்கிறதுல உனக்கு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதுக்காக அவங்கள சாகடிக்க போறீங்களா? ஏதாவது ஆசிரமத்துல விட்டா சரியா போயிட போது. நல்ல ஐடியா சொன்னப்போ, இவ்ளோ ஆஸ்தி இருக்கிற அவங்கள அநாத ஆசிரமத்துல சேர்த்தா நம்ம மேலதான் பழி வரும். அதனாலதான் இன்னைக்கு ராத்திரியே அம்மா கதைய முடிக்க போறேன். எப்படி ஐடியா? இத கேட்ட சுமதி, அடக்கடவுளே நான் என்ன தப்பு செஞ்சேன், இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு அழுதுட்டு இருந்தான். அன்னைக்கு ராத்திரி மாதவன் அம்மாவை கொல்ல வந்தான். ஆனா அவ படுக்கையில இல்ல. மாதவன் அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு அங்கேயே நின்னுட்டு இருந்தான். அப்பா அவன் மனசுக்குள்ள, இது எங்க போச்சு, நாங்க பேசுனத கேட்டு எங்கேயாச்சும் ஓடிக்கிடி போயிடுச்சா? அப்படிலாம் இருக்காது, திரும்பி வந்தா போதும். மறுநாள் காலையில கல்பனா கிட்ட விஷயத்த சொன்னான். என்னங்க உங்க தம்பி என்ன பண்றது? அம்மாவே இப்ப இல்ல, இந்த பைத்தியக்காரன் எதுக்கு? அவனை இப்பவே ரோட்ல துரத்துறேன்.
அப்படின்னு ஆதவனை தூரமா கொண்டு போய் விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டான். வீட்டை விட்டு வெளியில வந்த சுமதி வேதனை தாங்க முடியாம இறந்துட்டான். அன்னைக்கு ராத்திரி ஆதவன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு, அம்மா நீ எங்க இருக்கம்மா, எனக்கு பயமா இருக்குமா, அம்மா எங்கம்மா இருக்க, சாப்பாடு போடுமா, எனக்கு பசிக்குது அப்படின்னு அழ ஆரம்பிச்சிட்டான். அத கேட்டதும் பேயா மாறின சுமதி அழுதுகிட்டே ஆதவன் கிட்ட வந்து, தம்பி ஆதவா இங்க பாரு அம்மா வந்திருக்கேன். ஆதவன் அவங்க அம்மா உருவத்தை பார்த்து, வேணா வேணா என்ன ஒண்ணு பண்ணாத, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லி ஓடி போயிட்டான். ஐயோ என் பையன் கடவுளே அப்படின்னு கவலையோட மாதவன் கிட்ட போனான். அவன் தூங்கிக்கிட்டு இருக்கும் போது, தம்பி மாதவா நான் அம்மா வந்திருக்கேன் அப்படின்னு அழுதுகிட்டே சொன்னான். அத கேட்டு மாதவன் தூக்கத்துல இருந்து எழுந்துருச்சு, பயந்துகிட்டே பார்த்தான். பயப்படாதடா, நான் தான் அம்மா வந்திருக்கேன், உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டேன், நீ என்ன சாகடிக்கணும்னு நினைச்ச, நீ இப்படி பண்ணுவேன்னு நான் நினைக்க கூட இல்ல. அம்மாவை கொன்னாதான் உனக்கு ஆஸ்தி கிடைக்கும்னா அத நான் உயிரோட இருக்கும் போதே செஞ்சிருப்பேன். உனக்கு தேவையான ஆஸ்தி இப்ப கிடைச்சிடுச்சுல, இப்ப சந்தோஷமா இருக்கியா? ஆனா புத்தி சுவாதீனம் இல்லாத உன் தம்பிய நடு ரோட்ல நிறுத்திட்ட, ஆதவன் குளிர்ல நடுங்கிக்கிட்டு அம்மா பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான், உன் மனசு கொஞ்சம் கூட இறங்கவே இல்லையாடா? அவன் உன் கூட பிறந்து வந்தானே, என் பையனை என்னால பாத்துக்க முடியும், ஆனா என்ன பார்த்து அவன் பயப்படுறான். உன்னை கெஞ்சி கேக்குறேன், உன் கால்ல கூட விழற, அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனுக்கு கொஞ்சம் சாப்பாடு போட்டு கொடுடா அப்படின்னு சொன்னாங்க. அத கேட்டதும் மாதவன் மனசு இறங்கி, அம்மா என்ன மன்னிச்சிடுமா, என்ன மன்னிச்சிடு, உன்னை மன்னிக்க நான் பெரிய மனுஷி இல்லப்பா, ஆதவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வா, அப்படியாவது உன் பாவத்தை போக்கிக்கோ அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க. மாதவன் உடனே போய் ஆதவனை கூட்டிட்டு அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவனை நல்லா பாத்துக்க ஆரம்பிச்சான்.